வணக்கம் நண்பர்களே, சுக்கிரன் ராசியதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய இந்த துலாராசி அன்பர்களுக்கு வசந்தத்தை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய இந்த வைகாசி மாதங்களில் என்ன மாதிரியான பலனை இந்த துலாராசி அன்புகள் பெறப்போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். துலாராசியில் சித்திரை நட்சத்திரத்தோட 3-4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களும், விசாகம் நட்சத்திரத்தோட 1, 2, 3 பாதங்களும் அடங்கியிருக்குது. துலாராசிங்கிறது ஒரு கால புருஷனோட அங்காமிப்பில் அடி வயிற்று பாகத்தை குறிக்கக்கூடிய 3வது சுபராசி. இது ஒரு சுபராசியாக பார்க்கப்படுது. துலாராசி எப்போதுமே பகலில் தான் வலுப்பட்டு இருக்கும். அழகு, கலை உணர்ச்சி இதுக்கு எல்லாமே அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதால மற்றவங்களை விட அழகுக்கு அதிக முக்கியத்துவம் தருவீங்க. அதே மாதிரி நீங்கள் இயல்பாகவே இயற்கை அழகுடையவங்களா இருப்பீங்க. ஆடை அணிகளை அணிகிறதுல, தலை அலங்காரம் செய்யறதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கும். கூடவே நீதி தேவன் வர்ணிக்கப்படுகிற சனி துலாராசியில உச்சமா இருக்கிறதால நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கவங்களா இருப்பீங்க. எல்லார்கிட்டையுமே மனிதநேயத்தோட பழகக்கூடிய நீங்க சின்ன வயசுல சின்ன சின்ன கண்டம் ஏற்பட்டிருந்தாலுமே நீண்ட ஆயுள் கொண்டவங்களா, அதே மாதிரி மூக்கு மூலியமா அழகான தோற்றம் கொண்டவங்களா இருப்பீங்க. உதடு கூட உங்களுக்கு அழகா தான் அமைஞ்சிருக்கும். நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய துலாராசி அன்பர்கள் இந்த மாதங்களில் எந்த மாதிரி பலனை பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம் அடுத்தடுத்து பல விதமான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமாக கூட ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும். வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது. இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்பட்டு வர பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலிமா நீங்கள் தொடர்பு கொள்வது மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். சுக்கிரனோட ஆதிக்கத்தில் துலாராசி வர்றதால பெரும் செல்வத்தை சேர்க்கறதா நீங்கள் ரொம்ப விரும்புவீங்க. ஏற்கனவே செல்வம் பெற்றிருக்கக்கூடியங்களா இருந்தாலும் சரி, அதோட தெய்வ அருளை நீங்கள் பெற்றுட்டா உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே மேன்மைங்கிறது கிடைக்கும். அப்படி நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் தான். பெருமாள் வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது உங்கள் வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும். குறிப்பாக நீங்கள் செல்லக்கூடிய கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா 108 திவ்ய தேசங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய திருக்கோளூர் திருத்தலம் தான். துலாராசிக்காரங்க இந்த தளத்துக்கு சென்று வந்தீங்கன்னா பெருமாளோட அருளோட செல்வ வளங்கிறது எப்போதுமே பெறுவீங்க. இந்த மாதம் மட்டும் இல்லை, துலாராசி அன்புகள் எந்த மாதங்களுமே சிறப்பான பலனை நீங்கள் பெற முடியும். துலாராசி அன்புகளுக்கு இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப அக்கறை இருக்கிறது அவசியம். சுக்கிரனோட வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனோட சஞ்சாரங்கிறது குறிப்பாக பெண்களோட உடல்நிலையில் பிரச்சனை ஏற்படும். அதே மாதிரி உயர் ரத்த அழுத்தம், நீரிழிவு மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம். ஒரு சிலருக்கு உடல் உஷ்ணம் மாதிரியான தொந்தரவு இந்த மாதத்தில் ஏற்படலாம். அதே மாதிரி வண்டி வாகனங்களை போக்குறப்ப ஆவணங்களை நீங்கள் சரியாக எடுத்துகிட்டு போகிறதா நல்லது. அதில் எந்த குளறுபடியும் இல்லாமல் பார்த்துக்க பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களோட உடல் நலனில் நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது. குறிப்பாக தாயாரோட உடல் நலனில் அக்கறை செலுத்துங்க. கடகராசியாக 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் இணைஞ்சிருக்கிறதால தொழில் ரீதியாக ரொம்ப பெரிய முன்னேற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி தொழில் சார்ந்த அபிவிருத்தி செய்கிறது, புது தொழில் தொடங்குறது, வாடிக்கையாளரை அதிகரிக்க செய்கிறதுன்னு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பை துலாராசி அன்புகளை இந்த வைகாசி மாதங்களை பெறுவீங்க. துலாராசி சார்ந்த பெண்களும் இது வரைக்கும் வேலை கிடைக்கலையேன்னு இருந்தவங்க கூட உங்களுடைய தகுதிக்கேற்ற திறமைக்கேற்ற வேலை கிடைக்கப்பெறும். அதே மாதிரி வெளிநாடு செல்லக்கூடிய கனவு கண்டவங்களுக்கு உங்கள் கனவு கை கூடக்கூடிய காலம்னு சொல்லலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி பிரம்மாண்டமாக செயல்படுத்தி அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க. பொருளாதாரம்னு பார்க்கல, வாங்கிய பழைய கடனை அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி குழந்தைகளோட வெளியூர் இன்பச் சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க. பணவரவு ஒரு பக்கம் சிறப்பாக இருந்தாலுமே இன்னொரு பக்கம் செலவு கையை மீறி போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்குமே சேமிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் பொருளை பழுது பார்க்குறது, வண்டி வாகனங்களை பழுது பார்க்குறதுன்னு கொஞ்சம் வீண் விரைய செலவு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் மாற்றங்கிறது இந்த மாதங்களில் உண்டாகும். துலாராசி அன்புகளுக்கு நட்சத்திர பலன் பார்க்குறப்ப சித்திரை 3-4 பாதங்களை உடையவங்களுக்கு, தைரியக்காரனான செவ்வாய், அதிர்ஷ்டக்காரன் சொல்லக்கூடிய சுக்கிரன் அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு தைரியமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க. இருந்தாலுமே பிறக்கக்கூடிய வைகாசி மாதம் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய மாதமாக தான் இருக்குது. மாதத்தோட முன்னாடியே 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய செவ்வாயால் ஆற்றல்ங்கிறது அதிகரிக்கும். உடல்நிலையில் இதுவரைக்கும் பாதிப்பு ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும். அதில் எல்லாமே இதாகலும். தொழில் போட்டியாளர்கள் கூட விலகி போவாங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்ப்பு நிறைவேறும், செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு புதுசாக வேலை அமையும், வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமாக முடியும். ஒரு சிலருக்கு புதுசாக சொத்து சேரக்கூடிய வாய்ப்பும், குடும்பத்தில் இருந்துட்டு இருந்த பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும். பெண்களாக இருக்கிறவங்க உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற பார்க்கலாம். வாழ்க்கை துணையோட இணக்கமான நிலைமை ஏற்படும் சொல்லலாம்.
விவசாயிகளாக இருக்கிறவங்களுக்கு யோகமான காலமாக இருக்குது. அரசியல்வாதிகளோட எதிர்பார்ப்பு நிறைவேறும். மாணவர்களோட மேற்படிப்பு முயற்சி கூட வெற்றியாகும். நீங்கள் தொடர்ந்து சமயபுரம் மாரியம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மை அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு யோக காரகன் ராகு, அதிர்ஷ்டக்காரகன் சுக்கரன் இவங்களோட அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு எப்போதுமே தன்னம்பிக்கைங்கிறது அதிகமாக தான் இருக்குது. திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. பிறக்க போகிற இந்த வைகாசி மாதம் யோகமான மாதம்னு சொல்லலாம். உங்கள் நட்சத்திரநாதன் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதால வாழ்க்கையில் இருந்துட்டு வந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். செய்கிற செயல் எல்லாமே வெற்றி பெறும். உடல்லையும் சரி மனதிலையும் சரி ஒரு புது தெம்பு வந்தது மாதிரி தான் இருக்கும். தொழில் வியாபாரம் பணியில் இருந்துட்டு வந்த சங்கடங்கள் இனி விலகும். இழுபறியாக இருந்துட்டு வந்த வழக்கு விவகாரங்கள் கூட உங்களுக்கு தகுந்த மாதிரி சாதகமாக தான் முடியும். அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுடைய நிலைமையில் முன்னேற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க. சிலருக்கு புதுசாக பொருள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதால அவருடைய ஏழாம் பாறையும் தனஸ்தானத்தில் பதிகிறதால குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்ங்கிறது நடக்கும். பண வரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு சொத்து சேர்க்கை இருக்கும், ஒரு சிலருக்கு வாகனம் வாங்குவீங்க. பெண்களாக இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். வெளிநாடு முயற்சி கூட வெற்றி பெறக்கூடிய வகையில் தான் இருக்கும். கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு புதுசாக ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விவசாயிகளுடைய நிலைமையில் முன்னேற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம். மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு மேற்கல்விக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நிறைவேறும். அதே மாதிரி நீங்கள் வாராகியம்மனை வழிபட்டீங்கன்னா உங்கள் வாழ்வுங்கிறது இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. விசாகம் 1, 2, 3 பாதங்களை உடையவங்களுக்கு தனக்காரன் சொல்லக்கூடிய குரு, அதிர்ஷ்டக்காரன் சொல்லக்கூடிய சுக்கரன் இவங்களோட அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு நினைச்சதை சாதிக்கக்கூடிய சக்திங்கிறது இயல்பாகவே இருக்குது. இந்த வைகாசி மாதம் அதிர்ஷ்டமான மாதம் தான் சொல்லணும். உங்கள் நட்சத்திரநாதன் 8ஆம் இடத்துல மறைவு பெற்றிருந்தாலுமே அவரோட பார்வை உங்கள் நிலையை உயர்த்தக்கூடியதாக தான் இருக்குது. புதுசாக சொத்தோட நவீன பொருளை வாங்குவீங்க. குடும்பத்தில் சுபிச்ச நிலை தான் ஏற்படும். பண வரவுங்கிறது அதிகரிக்கும். புதுசாக வாகனம் வாங்குவீங்க. ராகுவோட சஞ்சார நிலையால் அதிர்ஷ்டங்கிறது தேடி வரும். நீண்ட நாளாகவே தடைப்பட்ட முயற்சி கூட வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட இந்த காலத்தில் பின்வாங்க தொடங்குவாங்க. பொருளாதார நிலைன்னு பார்க்குறப்ப மேம்படக்கூடிய வகையில் தான் இருக்குது. மொத்தத்தில் துலாராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதம்னு சொல்லலாம். வியாபாரம் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும். பணியாளர்களோட ஒத்துழைப்பால் முயற்சிங்கிறது வெற்றி பெறும். புதுசாக ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்பும். பெண்களாக இருக்கிறவங்களுக்கு செய்கிற தொழிலில் ஆதாயங்கிறது கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு புதுசாக ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க. விவசாயிகளாக இருக்கிறவங்களுடைய நிலையில் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த சங்கடம் விலகும். மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய எண்ணம் நிறைவேறும்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் மகாலட்சுமி தாயாரை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வு சிறப்படையும். துலாராசி அன்பர்கள் மேலுமே நீங்கள் எந்த சூழ்நிலையுமே எல்லாருக்கிட்டையும் சரிசமமாக நடத்தக்கூடிய இந்த குணத்தால் இந்த மாதம் கோபங்கிறது மறைஞ்சு நிதானங்கிறது அதிகரிக்கும். எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி பெறும்னு சொல்லலாம். பகைகளை கூட வெற்றி உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த எதிர்ப்பகலும் பண வரத்து கூட திருப்திதரமாக தான் இருக்கும். பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கலாம். அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பும் பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களா இருந்தால் வசூலாக வேண்டிய பணம் கடன் பாக்கி இது எல்லாமே வசூலாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் ஒரு மன நிறைவு இருக்கும். தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு நீங்கள் செய்கிற முயற்சியில் எல்லாமே வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் அலைச்சலுக்கு பின்னாடி கடினமான காரியம் கூட வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க. மரியாதை அந்தஸ்து இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உயரும்னு சொல்லலாம். அதே மாதிரி கூட வேலை செய்கிற பணியாளர்கள் தொழில் கூட்டாளிகளோட விஷயங்களில் கவனமாக செயல்பட தான் நல்லது. மேலதிகாரிகள் மூலமாக இருந்துட்டு வந்த அழுத்தங்கிறது கொஞ்சம் நீங்கும். குடும்பத்தில் வீண் பிரச்சனை ஏற்பட்டு நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை செயல் உங்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்தும் விதத்தில் கொஞ்சம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அனுசரித்து போகிறது இந்த பிரச்சனையை தவிர்க்கிறது கூட இதாக இருக்கும். பிள்ளைகள் நீங்கள் சொல்கிறது கேட்டு நடக்கிறது மனசுக்கு ஆறுதலை தரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தடைகள் இருந்துட்டு வந்தது எல்லாமே அகலும். பெண்களாக இருக்கிறவங்க கோபத்தை குறைச்சிக்கொள்ள பாருங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. அதனால் பலவித எதிர்ப்புகள்ங்கிறது விலகும். பயணங்கள் உங்களுக்கு இந்த மாதங்களில் சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு பதவிக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவே சின்ன சின்ன இடையூறு ஏற்படும். அதனால் யாருக்கிட்டையுமே மனம் திறந்து பேசாதீங்க. உங்கள் மனசில் இருக்கிறத எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடாதீங்க. மற்றபடி தொண்டர்கள் உங்கள் பேச்சு கேட்டு நடக்கிறதால உற்சாகங்கிறது இருக்கும். உங்கள் செயலில் ஒரு நேர்த்திங்கிறது இந்த மாதத்தில் பெறுவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சுமாரான வாய்ப்புகள் தான் பெற போகிறீங்க. ரசிகர்களோட ஆதரவு எதிர்பார்க்குற அளவுக்கு கொஞ்சம் இருக்காது. புகழை தக்கச்சுக்கொள்ளணும்னா நீங்கள் தொடர்ந்து தீவிர முயற்சி ஈடுபடுறது நல்லது. மாணவர்களாக இருக்கிறவங்க சக மாணவர்களோடையும் நண்பர்களோடையும் கோபப்படாமல் சாதுரியமாக பேசுனீங்கன்னா நன்மை.
கல்வியில் வெற்றி பெறணும்னா கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது நல்லது. இந்த மாதம் உடல் ஆரோக்கியம் பார்க்குறப்ப நல்லா இருக்குது, மன கவலையும் நீங்கும், எல்லா விதத்துலையுமே மொத்தத்தில் லாபம் தான் இருக்குது. ஆனால் வாக்கு வன்மையால் எதையுமே சாதகமாக நடக்க பாருங்கள். நல்ல சிந்தனைங்கிறது உங்களுக்கு இருக்குது, அறிவு திறன் அதிகரிக்கும். சில நேரத்தில் மற்றவங்க பேசுகிறத தப்பாக புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். அதனால் எதுவுமே நிதானமாக யோசித்து செயல்படுங்க. மனோதைரியங்கிறது உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்லா இருக்குது. இந்த மாதம் குடும்பத்தில் இருந்திருந்த பிரச்சனை குறையும், உறவினர் மூலமாக நன்மை உண்டாகும், கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மனவருத்தம் ஏற்பட்டு நீங்கும், பிள்ளைகள் மூலமாக பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க, மனசில் மகிழ்ச்சி இருக்கும், பிரச்சனை இருந்தாலுமே அமைதிக்கு குறைவு இருக்காது. இந்த மாதங்களில் பணி நிமித்தமாக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க, கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நன்றி நண்பர்களே.